அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகும் திருக்கோவில் அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ ஈஸ்வரர் திருக்கோவில் இந்த திருக்கோவில் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் பெரியவேலியநல்லூர் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த காணொளி பதிவில் இந்த திருக்கோவிலின் வரலாற்றையும் இந்த திருக்கோவிலின் தனிச்சிறப்புகளையும் காண முதலில் இந்த திருக்கோவிலின் அமைவிடத்தை பற்றி காணலாம் இந்த திருக்கோவில் செய்யாறிலிருந்து காஞ்சிபுரத்திற்கு செல்லும் வழியில் செய்யாருக்கு கிழக்கு திசையிலும் செய்யாற்றின் வடகரையிலும் செய்யாரிலிருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் பெரிய வேலியநல்லூர் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ளது பனைமரத்திற்கு வலதுபுறத்தில் ஒரு சிறிய குன்றின் மீது காணப்படுவதுதான் அருள்மிகு ஸ்ரீ மகாதேவ ஈஸ்வரர் திருக்கோவில் இந்த திருக்கோவிலுக்கு செல்லும் வழியில் சாலையின் இரண்டு பக்கங்களிலும் அழகிய வயல்வெளிகளையும் பசுமையான விளைநிலங்களையும் காண முடிகின்றது பெரியவேலியநல்லூர் கிராமத்தில் உள்ள இந்த அருள்மிகு மகாதேவ ஈஸ்வரர் திருக்கோவில் முற்றிலும் கற்றளி கோவிலாக அமைக்கப்பட்டிருந்தது இந்த திருக்கோவில் கட்டப்பட்டு கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் இந்த கற்றளி மண்டபம் முற்றிலும் சேதமடைந்துவிட்ட காரணத்தினால் தற்பொழுது இந்த கற்றளி முழுவதுமாக அகற்றப்பட்டு தற்போது மீண்டும் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன கற்றழியாக அமைக்கப்பட்டிருந்த இந்த திருக்கோவிலின் சில அரிய புகைப்படங்களை பார்த்து கொண்டே இந்த திருக்கோவிலின் வரலாற்றையும் சற்று சுருக்கமாக காண்போம் பெரியவேலியநல்லூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு மகாதேவ ஈஸ்வரர் திருக்கோவில் ஒரு குன்றின் மீது முற்றிலும் கற்றலியாக அமைக்கப்பட்டிருந்த மலைக்கோவில் மூன்று நிமிடத்தில் ஏறிவிடக்கூடிய ஒரு சிறிய குன்றின் மீதுதான் இந்த திருக்கோவில் கற்றலியாக அமைக்கப்பட்டிருந்தது குன்றின் மீது முழுவதும் கற்றலியாக அமைக்கப்பட்டிருந்த இந்த மகாதேவ ஈஸ்வரர் திருக்கோவிலில் மதில்கள் கருங்கல் தூண்கள் முன்மண்டபம் பிரகாரம் மூலவர் சன்னதி என அனைத்தும் அமைக்கப்பட்டிருந்தது இந்த மகாதேவ ஈஸ்வரர் திருக்கோவிலின் வெளிச்சுற்றில் வடக்கு திசையில் ஓர் அழகிய சுனையை காண முடிகின்றது கோடை காலத்திலும் இந்த சுனையில் நீர் வற்றாமல் இருப்பது ஓர் அதிசயம் என்றும் கூறப்படுகின்றது முழுவதும் கற்றலியாக அமைக்கப்பட்டிருந்த இந்த மகாதேவ ஈஸ்வரர் திருக்கோவில் தற்போது சிதிலமடைந்து விட்ட நிலையிலும் காமதேனு சிவலிங்கத்திற்கு பால் சொறிந்து அபிஷேகம் செய்வது போல ஒரு புடைப்புச் சிற்பத்தை இன்றும் காண முடிகின்றது இதன் மூலம் ஒரு காலத்தில் இந்த திருக்கோவிலில் பல அழகிய சிற்பங்கள் இருந்துள்ளதற்கு சான்றாக கருதப்படுகின்றது இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த அருள்மிகு மகாதேவ ஈஸ்வரர் திருக்கோவில் கிபி ஆயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் மாமன்னன் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டுள்ளது என்பதை இந்த திருக்கோவிலில் உள்ள கல்வெட்டு தகவல்களின் மூலம் அறிய முடிகின்றது ஆக இந்த திருக்கோவில் கட்டப்பட்டு கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளை கடந்து நிற்கின்றது என்பதை அறிவதன் மூலம் இந்த திருக்கோவிலின் தொன்மையை நம்மால் உணர முடிகின்றது முன்னர் கூறியது போலவே மாமன்னர் ராஜராஜ சோழன் அவர்கள் எழுப்பிய இந்த திருக்கற்றளியை தற்போது பெரியவேலியநல்லூர் கிராமத்தில் நம்மால் காண இயலாது அதன் காரணமாகவே எனக்கு கிடைத்த இந்த அரிய புகைப்படங்களை மக்களின் பார்வைக்காக இங்கே பதிவிட்டுள்ளேன் மேலும் தற்போது அதே இடத்தில் புதிதாக ஒரு கற்றளி எழுப்பப்பட்டு வருகின்றது புதிதாக எழுப்பப்பட்டு வரும் கற்றளியின் காணொளிகளை நாம் தற்போது காண உள்ளோம் பிறகு இந்த திருக்கோவிலின் தனிச்சிறப்புகளை ஒவ்வொன்றாக காணலாம் மாமன்னர் ராஜராஜ சோழன் அவர்கள் கட்டியிருந்த திருக்கற்றலை ஆயிரம் ஆண்டுகளை கடந்துவிட்ட நிலையில் பராமரிப்பின்றி சிதிலமடைந்து இருந்தது அதனால் தற்போது அதே இடத்தில் மீண்டும் புதிதாக திருக்கற்றலை எழுப்பப்பட்டு வருகின்றது அந்த காணொளி காட்சிகளை தற்போது நாம் காணலாம் மூன்று நிமிடத்தில் ஏறிவிடக்கூடிய சிறிய குன்றின் ஆரம்ப பகுதியை நாம் தற்போது பார்த்து கொண்டு வருகின்றோம் கிராம மக்கள் இந்த குன்றின் அடிவாரப் பகுதியில் ஒரு சிறிய பூங்காவை அமைத்து அதில் உள்ள பூக்களை தற்பொழுது இறைவன் வழிபாட்டிற்காக பயன்படுத்தி வருகின்றனர் இந்த குன்றின் மீது அமைக்கப்பட்டுள்ள அருள்மிகு மகாதேவீஸ்வரர் திருக்கோவில் மேற்கு திசையை பார்த்தவாறு அமைக்கப்பட்டுள்ளது அதன் காரணத்தை இந்த காணொளியின் பிற்பகுதியில் நாம் காண மேற்கு திசையை பார்த்தவாறு அமைக்கப்பட்டுள்ள இந்த திருக்கோவிலுக்கு இந்த குன்றின் மீது அமைக்கப்பட்டுள்ள வழி வடக்கிலிருந்து தென் திசையை நோக்கியவாறு அமைக்கப்பட்டுள்ளது ஒருவேளை தென்முக கடவுளான குரு பகவான் எனப்படும் குரு தக்ஷண குறிப்பிடும் வகையில் இந்த திருக்கோவிலுக்கு செல்லும் வழியை வடக்கு திசையிலிருந்து தெற்கு திசையை நோக்கியவாறு நம் முன்னோர்கள் அமைத்திருப்பார்கள் என்று கருத தோன்றுகிறது அதற்கான காரணத்தையும் இந்த காணொளியின் பிற்பகுதியில் நாம் காண உள்ளோம் தற்பொழுது நாம் தெற்கு திசையை நோக்கியவாறு அருள்மிகு மகாதேவ ஈஸ்வரர் திருக்கோவிலுக்கு அருகில் சென்று கொண்டிருக்கின்றோம் குன்றின் மீது அமைக்கப்பட்டுள்ள இந்த திருக்கோவிலுக்கான வழியில் இரண்டு பக்கங்களிலும் மாமன்னர் ராஜராஜ சோழன் அவர்கள் எழுப்பிய திருக்கற்றலில் இருந்து பிரித்து எடுக்கப்பட்ட கற்களை நம்மால் காண முடிகின்றது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மாமன்னர் ராஜராஜ சோழன் அவர்கள் எழுப்பிய திருக்கற்றலையின் கொடிமரத்தை தற்போது நாம் காண்கின்றோம் இந்த கொடிமரம் எட்டு பட்டைகளை கொண்டவாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது முற்றிலும் கருங்கல்லால் இந்த கொடிமரம் வடிவமைக்கப்பட்டுள்ளது அந்த கொடிமரம் தற்போது இடத்தில் பத்திரமாக வைக்கப்பட்டுள்ளதை நாம் தற்போது காண்கின்றோம் இந்த கொடிமரத்தை போலவே ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட திரு இருந்து பிரித்து எடுக்கப்பட்ட கற்களை இந்த திருக்கோவிலுக்கு செல்லும் வழியில் இரண்டு பக்கங்களிலும் பத்திரமாக வைக்கப்பட்டுள்ளதை நம்மால் காண முடிகின்றது பல ஆயிரம் ஆண்டுகளை கடந்து நிற்கும் இந்த அருள்மிகு மகாதேவ ஈஸ்வரர் திருக்கோவிலுக்கு தற்பொழுது திருப்பணிகள் நடைபெற்று வரும் காரணத்தினால் இந்த திருக்கோவிலில் இருந்த இறைவன் திருவுருவங்கள் தற்பொழுது பாலாலயம் அமைக்கப்பட்டு அத்திமரத்தாலான திருவுருவங்கள் செய்யப்பட்டு தற்பொழுது நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் இந்த அறையில் வைத்து பூஜைகள் நடைபெற்று வருகின்றன மேற்கு திசையை பார்த்தவாறு அமைக்கப்பட்டுள்ள இந்த அருள்மிகு மகாதேவ ஈஸ்வரர் திருக்கோவிலின் புறத்தில் அதாவது வடக்கு திசையில் ஒரு அழகிய திருக்குளம் அல்லது சுனை அமைக்கப்பட்டுள்ளது இந்த திருக்குளம் மாமன்னர் ராஜராஜ சோழன் அவர்களின் காலத்திலிருந்தோ அல்லது அதற்கும் முந்தைய காலத்திலிருந்தோ இங்கு அமைத்திருக்கக்கூடும் என்று கருத தோன்றுகிறது தற்பொழுது பாலாலயம் அமைக்கப்பட்டுள்ள இடத்தில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மாமன்னர் ராஜராஜ சோழன் அவர்கள் எழுப்பிய திரு இருந்து பிரித்து எடுக்கப்பட்ட கற்கள் ஓர் இடத்தில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன அதில் இரண்டு முக்கியமான புடைப்பு சிற்பங்கள் நமக்கு கிடைத்துள்ளன முதலாவது சிவபெருமான் பத்மாசனத்தில் அமர்ந்து தியானம் செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள ஒரு புடைப்பு சிற்பம் மற்றொன்று கோமாதா எனப்படும் பசு சிவலிங்கத்திற்கு பால் சொறிவது போல வடிவமைக்கப்பட்டுள்ள புடைப்பு சிற்பம் இந்த இரண்டு புடைப்பு சிற்பங்களும் இந்த அருள்மிகு மகாதேவ ஈஸ்வரர் திருக்கோவிலின் மிக முக்கியமான தனி சிறப்புகளை கூறும் வகையில் மாமன்னர் ராஜராஜ சோழன் காலத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது அதனை இந்த காணொலியின் பிற்பகுதியில் நாம் விரிவாக காணவுள்ளோம் தற்பொழுது நாம் இந்த சிறிய குன்றின் மீது பாலாலயம் அமைக்கப்பட்டுள்ள இடத்தை கடந்து மாமன்னர் ராஜராஜ சோழன் அவர்கள் அமைத்த திருக்கற்றளி அமைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு அருகில் சென்று கொண்டிருக்கின்றோம் நான் முன்னர் கூறியது போலவே மாமன்னர் ராஜராஜ சோழன் அவர்கள் எழுப்பியிருந்த திருக்கற்றளி சிதிலமடைந்த நிலையில் இருந்த காரணத்தினால் அவை அகற்றப்பட்டு தற்பொழுது மீண்டும் புதிய திருப்பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அதன் காணொளி காட்சிகளை தற்போது நாம் காணலாம் பிறகு இந்த திருக்கோவிலின் தனிச்சிறப்புகளை ஒவ்வொன்றாக காணலாம் தற்பொழுது நாம் காண்பது மாமன்னர் ராஜராஜ சோழன் அவர்களால் அருள்மிகு மகாதேவ ஈஸ்வரர் அவர்களுக்கு திருக்கற்றலை அமைக்கப்பட்டிருந்த அதே இடத்தில் மீண்டும் தற்பொழுது திருப்பணிகள் நடைபெற்று வரும் காட்சிகள் தற்பொழுது திருப்பணிகள் நடைபெற்று வரும் காணொலி காட்சிகளின் சில பகுதிகளை நாம் பொறுமையாக காணலாம் அமைந்துள்ள அருள்மிகு மகாதேவ ஈஸ்வரர் திருக்கோவிலின் தனிச்சிறப்புகள் சிலவற்றை தற்போது ஒவ்வொன்றாக காணலாம் முதலாவது தனிச்சிறப்பு தற்போது இந்த திருக்கோவிலில் பாலாலயம் அமைக்கப்பட்டுள்ள ஒரு சிறு குன்றில் தரைப்பகுதியில் ஒரு சதுர வடிவ கட்டம் செதுக்கப்பட்டுள்ளது இது எந்த காலத்தில் செதுக்கிய கட்டம் என்று தெரியவில்லை எனினும் இது பார்ப்பதற்கு நவக்கிரக அமைப்பை குறிக்கும் கட்டம் போல் தெரிகின்றது மேலும் இந்த கட்டத்தின் ஒவ்வொரு புள்ளிகளையும் நவக்கிரக அமைப்போடு பொருத்தி பார்க்கும்போது நவக்கிரக அமைப்பு மிக சரியாக பொருந்தும் வகையில் இந்த கட்டம் அமைக்கப்பட்டுள்ளது எனவே இந்த அருள்மிகு மகாதேவ ஈஸ்வர திருக்கோவிலை சுற்றி நவக்கிரக அமைப்பில் திருக்கோவில்கள் அமைக்கப்பட்டிருக்கும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது இதன் காரணமாக இந்த திருக்கோவிலுக்கு அருகில் அமைக்கப்பட்டுள்ள சில குறிப்பிட்ட திருக்கோவில்களை வான்வழி அளவில் இணைத்து பார்க்கும்போது நவக்கிரக அமைப்பை குறிப்பிடும் திருக்கோவில்களை நம்மால் பார்க்க முடிந்தது இதில் ஒவ்வொரு திருக்கோவிலுக்கும் உள்ள இடைவெளி சராசரியாக பத்தொன்பது கிலோமீட்டர் இடைவெளி என்று வரும் வகையில் வடிவமைத்துள்ளனர் நம் முன்னோர்கள் இவ்வாறு ஒவ்வொரு திருக்கோவிலுக்கும் பத்தொன்பது கிலோமீட்டர் இடைவெளி என்று அமைக்கப்பட்டிருப்பதற்கு காரணம் பையன் நெடுவரிசையில் இந்த பத்தொன்பது என்ற எண் முப்பத்தி ஏழாவது இடத்திலும் முப்பத்தி ஏழு என்ற எண் நாற்பத்தி ஆறாவது இடத்திலும் மீண்டும் இந்த நாற்பத்தி ஆறு என்ற எண் பத்தொன்பதாவது இடத்திலும் வரும் என்பதை குறிப்பிடும் வகையில் நம் முன்னோர்கள் இந்த ஆன்மீக காரணங்களை கொண்டு இந்த திருக்கோவில்களை வடிவமைத்துள்ளனர் இதை பற்றி ஏற்கனவே பல காணொளிகளை நான் பதிவிட்டுள்ளேன் அதை பார்க்காதவர்கள் காட் செக்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும் தற்பொழுது நாம் இந்த நவகிரக அமைப்பில் சூரிய பகவான் முதல் கேது பகவான் வரை இந்த ஒன்பது நவகிரகங்களை குறிப்பிடும் திருக்கோவில்களை எந்தெந்த ஊர்களில் நம் முன்னோர்கள் அமைத்துள்ளனர் என்பதை விரிவாக காணலாம் இந்த நவக்கிரக அமைப்பில் முதலாவதாக சூரிய பகவானை குறிப்பிடும் இடமாக திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் கல்பட்டு கிராமம் வருகின்றது எனினும் இந்த இடத்தில் சூரிய பகவானை குறிப்பிடும் வகையில் எந்த சிவாலயத்தையும் நம் முன்னோர்கள் அமைக்கவில்லை இதற்கான காரணத்தை இந்த காணொளியின் பிற்பகுதியில் நாம் காண உள்ளோம் இரண்டாவதாக சந்திர பகவானை குறிப்பிடும் இடமாக ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வட்டம் நாகவேடு கிராமம் வருகின்றது இந்த கிராமத்தில் சந்திர பகவானை குறிப்பிடும் வகையில் அருள்மிகு அகதீஸ்வரர் திருக்கோவில் அமைக்கப்பட்டுள்ளது மூன்றாவதாக செவ்வாய் பகவானை குறிப்பிடும் இடமாக காஞ்சிபுரம் மாவட்டம் சித்தேரிமேடு என்ற இடம் வருகின்றது இந்த ஊரில் செவ்வாய் பகவானை குறிப்பிடும் வகையில் அருள்மிகு திரிபுராந்தகேஸ்வரர் திருக்கோவில் அமைக்கப்பட்டுள்ளது நான்காவதாக புதன் பகவானை குறிப்பிடும் இடமாக ராணிப்பேட்டை மாவட்டம் புளியங்கண்ணு கிராமம் என்ற இடம் வருகிறது இந்த இடத்தில் புத பகவானை குறிப்பிடும் வகையில் அருள்மிகு விஸ்வாமித்ரேஸ்வரர் திருக்கோவில் அமைக்கப்பட்டுள்ளது ஐந்தாவதாக குரு பகவானை குறிப்பிடும் இடமாக ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி வட்டம் மழையூர் கிராமம் வருகின்றது இந்த ஊரில் குரு பகவானை குறிப்பிடும் வகையில் அருள்மிகு அகத்தீஸ்வரர் திருக்கோவில் அமைக்கப்பட்டுள்ளது ஆறாவதாக சுக்ரன் பகவானை குறிப்பிடும் இடமாக ராணிப்பேட்டை மாவட்டம் மேல் வீராணம் கிராமம் வருகின்றது இந்த ஊரில் சுக்கர பகவானை குறிப்பிடும் வகையில் அருள்மிகு சிவன் திருக்கோவில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த திருக்கோவிலின் பெயர் நமக்கு கிடைக்கவில்லை ஏழாவதாக சனீஸ்வர பகவானை குறிப்பிடும் இடமாக திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் பெரியவேளியநல்லூர் கிராமம் வருகின்றது இந்த கிராமத்தில் சனீஸ்வர பகவானை குறிப்பிடும் திருக்கோவிலாக அருள்மிகு மகாதேவ ஈஸ்வரர் திருக்கோவில் அமைக்கப்பட்டுள்ளது எட்டாவது ராகு பகவானை குறிப்பிடும் இடமாக காஞ்சிபுரம் மாவட்டம் திருமாகரல் கிராமம் வருகின்றது இந்த கிராமத்தில் ராகு பகவானை குறிப்பிடும் வகையில் அருள்மிகு ஈஸ்வரர் திருக்கோவில் அமைக்கப்பட்டுள்ளது ஒன்பதாவதாக கேது பகவானை குறிப்பிடும் இடமாக திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் புதுக்கோட்டை கிராமம் வருகின்றது இந்த ஊரில் கேது பகவானை குறிப்பிடும் வகையில் அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோவில் அமைக்கப்பட்டுள்ளது நவக்கிரகங்களில் முதலாவது இடமாக வரும் கல்பட்டு கிராமத்தில் இந்த இரண்டு கோடுகள் மிகச்சரியாக இணையும் இடத்தில் சூரிய பகவானை குறிக்கும் வகையில் எந்த திருக்கோயிலும் அமைக்கப்படவில்லை என்று நான் ஏற்கனவே கூறியிருந்தேன் அதற்கான காரணத்தை நாம் தற்போது காண்போம் இதற்கான விடையை நாம் தெரிந்து கொள்ள திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு திருவத்தூரில் உள்ள அருள்மிகு வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்ல வேண்டும் இந்த திருக்கோவிலில் வடமேற்கு மூலையில் இந்த திருக்கோவிலின் தல விருட்சமான பனைமரம் அமைந்துள்ள இடத்தில் அந்த பனைமரம் அமைந்துள்ள இடத்திற்கு வலதுபுறத்தில் வடமேற்கு மூலையில் ஒரு கல்வெட்டு தகவல் காணப்படுகின்றது அந்த கல்வெட்டு தகவலை தற்போது காணொளி வாயிலாக நாம் காண்போம் இந்த கல்வெட்டு தகவலானது இந்த திருக்கோவிலின் இரண்டாம் பிரகாரத்தில் வடமேற்கு மூலையில் அதாவது வாயு மூலையில் தரை தளத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது இந்த கல்வெட்டு தகவலில் மூன்று கணித எண்கள் பொறிக்கப்பட்டுள்ளது அதில் உள்ள மூன்று எண்கள் ஒன்று ஒன்று ஆறு அல்லது ஒன்பது என்பதாகும் இதில் ஒன்று ஒன்று என்ற இரு எண்களும் ஒரு பரிமாண கோணத்திலும் இந்த ஆறு அல்லது ஒன்பது என்ற எண்ணை இரண்டு பரிமாணங்களை குறிப்பது போல சற்று சாய்வாக செதுக்கியுள்ளனர் அதாவது இந்த எண்ணை நாம் ஒன்பது என்றும் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது ஆறு என்றும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த கல்வெட்டு தகவலில் உள்ள ஒன்று ஒன்று ஒன்பது மற்றும் ஒன்று ஒன்று ஆறு ஆகிய இந்த இரு எண்களும் இந்த அருள்மிகு வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலிருந்து சராசரியாக நூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைக்கப்பட்டுள்ள மற்றொரு திருக்கோவிலை குறிப்பிடும் வகையில் நம் முன்னோர்கள் செதுக்கி வைத்திருக்கலாம் அந்த வகையில் அருள்மிகு வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலிருந்து திருப்பதி திருமலையில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி திருக்கோவில் சரியாக நூற்று பதினாறு கிலோமீட்டர் என்று வரும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு திருக்கோவில்களையும் வான்வழி அளவில் இணைத்து பார்க்கும்போது இந்த தகவல் நமக்கு கிடைக்கின்றது அதே போல அருள்மிகு வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலுக்கு அருகில் உள்ள அனப்பத்தூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோவிலில் இருந்து திருப்பதி திருமலையில் உள்ள ஸ்ரீ வேங்கடேஸ்வர சுவாமி திருக்கோவில் சரியாக நூற்று பத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு திருக்கோவில்களையும் வான்வழி அளவில் இணைத்து பார்க்கும்போது நமக்கு இந்த தகவல் கிடைக்கின்றது தற்போது நாம் பார்த்த இந்த கல்வெட்டு தகவல்களை அருள்மிகு மகாதேவ ஈஸ்வரர் திருக்கோவிலை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள நவகிரக அமைப்போடு பொருத்தி பார்க்கும்போது சூரிய பகவானை குறிக்கும் முதலாவது இடமாக வரும் கல்பட்டு கிராமத்திற்கு இரண்டு பக்கத்திலும் இந்த கோடுகள் திருமலையை நோக்கி செல்கின்றன இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ளும் தகவல் என்னவெனில் சூரிய பகவானை சிவனோடு ஒப்பிட்டு சிவசூரியன் என்று கூறுவார்கள் அதை குறிப்பிடும் வகையில் அருள்மிகு வேதபுரீஸ்வரர் திருக்கோவில் மற்றும் அனப்பத்தூரில் உள்ள அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோவிலும் அதே சூரிய பகவானை மகாவிஷ்ணுவோடு ஒப்பிட்டு சூரிய நாராயணர் என்று குறிப்பிடுகின்றனர் அதனை குறிப்பிடும் வகையில் திருமலையில் உள்ள அருள்மிகு வெங்கடேஸ்வர சுவாமி திருக்கோவிலையும் நம் முன்னோர்கள் வடிவமைத்துள்ளனர் அதன் காரணமாகவே சூரிய பகவானை குறிப்பிடும் வகையில் கல்பட்டு கிராமத்தில் எந்த திருக்கோவிலையும் நம் முன்னோர்கள் வடிவமைக்கவில்லை என்று புரிந்து கொள்ள முடிகின்றது தற்போது வரை நாம் பார்த்த இந்த முதலாவது சிறப்பின் தகவல்களை குறிப்பிடும் வகையில்தான் அருள்மிகு மகாதேவ ஈஸ்வரர் திருக்கோவிலில் நவக்கிரகங்களை குறிப்பிடும் வகையில் இந்த கட்டம் செதுக்கப்பட்டுள்ளது இரண்டாவது தனிச்சிறப்பு பொதுவாக நவக்கிரகங்கள் எங்கு அமைக்கப்பட்டிருக்கும் நமது திருக்கோவில்களில் கருவறைக்கு அருகில் திருக்கோவிலின் ஈசானிய மூலையில் நவக்கிரகங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது தற்போது நாம் பார்த்த அருள்மிகு மகாதேவ ஈஸ்வரர் திருக்கோவிலை சுற்றி நவக்கிரகங்களை குறிப்பிடும் வகையில் திருக்கோவில்கள் அமைக்கப்பட்டுள்ளன அப்படியானால் இந்த நவக்கிரக அமைப்பிற்கு அருகில் கருவறையை குறிப்பிடும் வகையிலும் ஓர் அமைப்பு இருக்க வேண்டும் அதை பற்றி நாம் தற்போது விரிவாக காணலாம் செய்யாறில் உள்ள அருள்மிகு வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலை சுற்றி பதினான்கு புள்ளி எட்டு கிலோமீட்டர் என்ற அளவில் வான்வழி கிரிவலப் பாதையை போன்ற ஒரு அமைப்பு உள்ளது என்பதை பற்றி நாம் ஏற்கனவே பல காணொலிகளில் பார்த்துள்ளோம் அதை பார்க்காதவர்கள் கார்ட் செக்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்து காணுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த வான்வழி கிரிவலப்பாதை போன்ற அமைப்பு பெரிய கிராமத்தில் உள்ள அருள்மிகு மகாதேவ ஈஸ்வரர் திருக்கோவிலுக்கு அருகில்தான் வருகின்றது எனவே இந்த கிரிவலப்பாதையை குறிக்கும் அமைப்பானது ஒரு கருவறையை குறிக்கும் அமைப்பாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஏனெனில் அதற்கு அருகில்தான் ஈசான்ய மூலையில் இந்த நவக்கிரகம் போன்ற அமைப்பு வருகின்றது இந்த கருவறை போன்ற அமைப்பில் மொத்தம் எட்டு சிவாலயங்கள் உள்ளன இதில் ஏழு சிவாலயங்களில் நவகிரக அமைப்பினை காண முடிகின்றது ஆனால் எட்டாவதாக வரும் அனக்காவூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ராஜராமலிங்கர் திருக்கோவிலில் மட்டும் நம் முன்னோர்கள் நவக்கிரகங்களை அமைக்கவில்லை இந்த அருள்மிகு ராஜராமலிங்கர் திருக்கோவிலில் மட்டும் நவக்கிரகங்கள் அமைக்காததற்கு காரணம் நாம் சற்று முன்பு பார்த்த பெரியவெளியநல்லூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு மகாதேவ ஈஸ்வரர் திருக்கோவிலை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள நவக்கிரகம் போன்ற அமைப்பு தான் இந்த அருள்மிகு ராஜராமலிங்கர் திருக்கோவிலுக்கான நவக்கிரக அமைப்பாக இருக்கக்கூடும் என்று நான் கருதுகிறேன் அதற்கும் ஒரு காரணம் உள்ளது பெரிய வேலியநல்லூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு மகாதேவ மகாதேவஈஸ்வரர் திருக்கோவில் சனீஸ்வர பகவானுக்குரிய திசையான மேற்கு திசையை பார்த்தவாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி இந்த திருக்கோவில் அனக்காவூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ராஜராமலிங்கர் திருக்கோவிலை பார்த்தவாறு மிகச்சரியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் அருள்மிகு மகாதேவ ஈஸ்வரர் திருக்கோவிலை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள இந்த நவக்கிரகம் போன்ற அமைப்பில் ஏழாவது இடமாக வரும் இந்த பெரியவேலியநல்லூர் கிராமத்திலிருந்து கேது பகவானை குறிக்கும் ஒன்பதாவது இடமாக வரும் புதுக்கோட்டை கிராமத்தை இணைக்கும் அந்த கோடானது மிகச்சரியாக சரியாக அனக்காவூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ராஜராமலிங்கர் திருக்கோவிலை கடந்து செல்லும் வகையில் நம் முன்னோர்கள் மிக நேர்த்தியாக வடிவமைத்துள்ளனர் இதன் மூலம் அருள்மிகு மகாதேவ ஈஸ்வரர் திருக்கோவிலை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள இந்த நவக்கிரகம் போன்ற அமைப்பு அனக்காவூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ராஜராமலிங்கர் திருக்கோவிலுக்கான நவக்கிரக அமைப்பு என்றே நாம் கருதலாம் இதுவே அருள்மிகு மகாதேவ ஈஸ்வரர் திருக்கோவிலின் இரண்டாவது தனிச்சிறப்பு தற்போது அனக்காவூர் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள அருள்மிகு ராஜராமலிங்கர் திருக்கோவிலின் காணொலி காட்சிகள் சிலவற்றை காணலாம் இந்த திருக்கோவிலில் நான் ஏற்கனவே கூறியது போல ஈசான்ய மூலையில் நவக்கிரகங்களை காண முடியவில்லை எனினும் இந்த திருக்கோவிலின் ஈசான்ய மூலையில் தெற்கு திசையை நோக்கியவாறு பைரவர் திருவுருவத்தை காண முடிகின்றது அந்த காட்சிகளை தற்போது நாம் பொறுமையாக காணலாம்

மரலாம் டெஸ்ட் இருக்காங்களே